السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome to Tamil Islamic Remedy. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளின் பல அடையாளங்களை நமக்கு கற்று தந்திருக்காங்க. சூரியன் மேற்கில் உதிக்கும் வரை மறுமை நாள் ஏற்படாது. அவ்வாறு மக்கள் அதனை கண்டால் அவர்கள் அனைவரும் ஈமான் கொள்வார்கள். ஆனால் அவ்வாறு கொள்ளும் ஈமான் எந்த உயிருக்கும் பயன்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய சின்ன சின்ன அடையாளங்களையும் நம்மளால பார்க்க முடியும். ஏற்கனவே பல அடையாளங்களை அல்லாஹு தஆலா இந்த பூமியில நமக்கு கண் கூட காமிச்சிட்டு இருக்கான். அதுல ஒண்ணுதான் சவுதி அரேபியால இப்போ அதிகப்படியா நடக்கிற அனாச்சாரங்கள். முதன் முறையா மிஸ் யூனிவர்ஸ் போட்டிக்கு சவுதி அரேபியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பெண் களம் இறங்கி இருக்காங்க. இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக உற்சாகப்படுத்தியது, அதுக்கான பெர்மிஷன் கொடுத்ததும் இப்போ சவுதிய ஆளும் முஹம்மத் பின் சல்மான் என்கின்ற அரசன். லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்கின்ற ஷஹாதத் கலிமா எழுதப்பட்ட பச்சை நிறமுள்ள கொடி தான் சவுதி அரேபியாட கொடி. அதை எடுத்துட்டு இந்த பெண் அரை நிறுவான கோலத்துல இந்த போட்டியில கலந்து கொள்றதை நினைச்சாலே நம்ம மனசு பதப்பதைக்குது. இது மட்டும் இல்லாம இந்த சவுதி அரசாங்கம் இப்போ இஸ்லாமுக்கு மாற்றமான பல விஷயங்களை செஞ்சு கொண்டு வராங்க. ஹலால் நைட் கிளப், மது விற்பனை, பள்ளிவாசல்ல இஃப்தார் கொண்டாடாம இருக்கிறது, டாக்ஸ் கேஃபே, பாங்கின் ஒலிய குறைக்கிறதுன்னு இன்னும் பல விஷயங்கள். அல்லாஹு தஆலா கிட்ட நம்ம எப்பவுமே நம்ம ஈமான பாதுகாக்க துவா கேட்கணும். எவ்வளோ நம்ம ரிஸ்க்குக்காகவும் பரக்கத்துக்காகவும் துவா கேட்குறோமோ அதை விட அதிகமாக நம்ம மனசு தீன்ல இருந்து தடம் புரண்டு போகாம இருக்க நாம துவா கேட்கணும். அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் கலிமா கூறி ஈமானுடன் மௌத்தாக தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.